ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிலாவோட தேர்ட் வீடியோ பண்ணுறேன். ட்ரைனிங் சம்மந்தமாக நேற்று சொல்லியிருந்தேன், டீசென்சிடைசிங் லெவலில் இது ரொம்ப ஓகேவாக இருக்குது. அண்டு வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா டேர்ன் ஆன் ஃபோர் கோட்டர்ஸ், டேர்ன் ஆன் எயிட் கோட்டர்ஸ் சொல்லி கொடுக்க போகிறேன். டேர்ன் ஆன் எயிட் கோட்டர்ஸ், டேர்ன் ஆன் ஃபோர் கோட்டர்ஸ் பார்க்க முடியாது. டீசென்சிடைசிங்கில் லைட்டாக ஒரு இடத்துல ரியாக்டிவாக இருந்தது, அதை மட்டும் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணி இது பண்ண போகிறேன். பாருங்கள், ஆக்சுவலாக டீசென்சிடைசிங் ஸ்டார்ட் பண்ணுறேன். டீசென்சிடைசிங் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து ரப் பண்ணுவோம். டீசென்சிடைசிங் பண்ண சொல்ல பிளாங்க் பண்ணுறேன். ஓகே, குதிரைக்கிட்ட பிளாங்க் பண்ணுறேன். ரியாக்ட் ஆகல, என்ன பண்ணுறேன், ரிலாக்சிங் சைனுக்கு ட்ரைட் பண்ணுங்க. எனி ரிலாக்சிங் சைன் கிடைச்சதுன்னா ஸ்டாப் பண்ணிடலாம். ஹலோ, கட் பண்ண அப்புறம் பேசுகிறேன். டெஸ்க்லான்னுக்குறேன், எங்கள் அம்மா கிட்ட பைக்கு குத்து வந்துருக்குற மாதிரி வாங்கி வந்துடும். இன்னும் ரிலாக்ஸிங் சைஸ் எதுவும் எனக்கு கிடைக்கல, அதனால் 1 to 15 கவுண்ட் பண்ணுற வரைக்கும் பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணிட போகிறேன். ஒரு 15 செகண்ட்ஸுக்கு குதிரை ஸ்டில்லாக நிற்கிது, ஆனால் ரிலாக்ஸிங் சைஸ் கிடைக்கல. ஹை ஸ்பிளிங் பண்ணிடுச்சு, இமிடியேட்டாக ரிட்ரீட் பண்ணி ரப் பண்ணிவிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அதர் டைரக்ஷன், அடுத்த டைரக்ஷனில் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஜஸ்ட்டு ரப் பண்ணிவிட்டு பிளான் பண்ண ஸ்டார்ட் பண்ணி குதிரைக்கு ரொம்ப பக்கத்தில் பிளான் பண்ணுறேன். பிளான் பண்ணிவிட்டு சைன்ஸ் ஆஃப் ரிலாக்ஸிங்க்கு ட்ரை பண்ணலாம். எதுனா ஒரு ரிலாக்ஸிங் சைன், ஸ்டாக்கிங் த லெக்ஸ், ஐஸ் பிளிங்கிங், லாயரிங் த ஹெட், எதுனாலும் இல்லை 15 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணி டீசென்சிடைசிங்க ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகே, ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் மேலே ஆகிட்டுருக்கோம், ரிலாக்ஸிங் சைன் கிடைக்கல, அதனால் ஸ்டாப் பண்ணிட்டு ரப் பண்ணிடலாம். நம்ம டீசென்சிடைசிங் பண்ண சொல்ல பார்த்தீங்கனாக்கா நம்மளுடைய குதிரை எப்படி இருக்கணும்னாக்கா பாம்ப் ப்ரூஃபாக இருக்கணும். அப்படின்னா வந்து ஒரு பாம்பு அடித்தா கூட குதிரை ஸ்டில்லாக நிற்கணும், சரிங்களா? அந்தளவுக்கு நம்மளுடைய டீசென்சிடைசிங் வந்து ரொம்ப பக்காவாக இருக்கணும். நிலா நல்லா பண்ணிருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா டீசென்சிடைசிங்க்கு அடுத்து என்ன சொன்னேன், ஹைண்ட் குவார்ட்டர் சீல் பண்ணுறது. நம்ம ஹைண்ட் குவார்ட்டர் சீல் பண்ணுறது ஏற்கனவே பார்த்துருக்கோம். இனிஷியலாக லஞ்ச் பண்ண சொல்ல இப்படி பார்த்தாக்கா குதிரை ஹைண்ட் குவார்ட்டர் மூவ் பண்ணோன்னு சொல்லியிருக்கேன், சரிங்களா? இப்போ தான் ஹைண்ட் குவார்ட்டர் மூவ் பண்ண சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக இப்போ ஹைண்ட் குவார்ட்டர் மூவ் பண்ண சொல்ல எப்படி பண்ணுது, ஃபார்வர்ட் மூவ்மெண்ட்லாம் இருக்குது, சரிங்களா? அப்படின்னா வந்து குதிரையோட கால்கள் வந்து ஃபார்வர்ட் மூவ்மெண்ட்டாக இருக்குது. அந்த ஃபார்வர்ட் மூவ்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணுறதுக்கு லைட்டாக இந்த லெவலில் ரெண்டு சைடும் பண்ணக்கூடிய. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா கரெக்டாக எடுத்துகிட்டு போக போகிறோம். எப்படின்னாக்கா ப்ராப்பராக ஹைண்ட் குவார்ட்டர் சீல் பண்ணுறதுக்கு எப்படி சொல்லி கொடுக்குறோம் அப்படின்ட்டு, குதிரையை 45 டிகிரியில் நின்றுக்கிறோம். 45 டிகிரியில் நின்றுட்டு ரப் பண்ணிக்கலாம். ரப் பண்ணிவிட்டு நான் எப்படி பண்ண போகிறேன்னாக்கா, ஃபஸ்ட்டு வந்து அதனுடைய பட்டுக்கு நேராக ஹேரை 1 2 3 4 அப்படின்னு ஸ்லோவாக டேப் பண்ண போகிறேன். ஹேரை டேப் பண்ணிட்டு லைட்டாக பாடியை டச் பண்ணுற மாதிரி 1 2 3 4, அடுத்து இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் 1 2 3 4,
அடுத்து வந்து ஃபுல் ப்ரெஷர் 1 2 3 4 அன்டில் அது நகர வரைக்கும். சரிங்களா, ஃபஸ்ட்டு ரப் பண்ணிடலாம். ரப் பண்ணிட்டு 1 2 3 4 1 2 3 4 1 2 பார்த்தீங்களா. அது வந்து இந்த 1 2 3 4 வந்து ரொம்ப முக்கியம். 1 2 3 4 ஏன்னாக்கா அதுக்கு வந்து சான்சஸ் கொடுக்குறோம். அந்த வந்து அந்த 1 2 3 4 அப்படின்ற அதுக்குள்ளே நகரலைனா அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணும். சரிங்களா, ஃபஸ்ட்டு வந்து ஏர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஹிப்பில் ரீச் ஆகி சப்போஸ் நகரலைனா ப்ரெஷரை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி ஹார்ட் ஹீட் வரைக்கும் போகணும். சரிங்களா, ஃபஸ்ட்டு வந்து மறுபடியும் பண்ணலாம். ஓகே, இங்கே வேணாம். உடனே ரிலீஸ் பண்ணிட்டு ரப் பண்ண போறோம். ஓகே, இல்லை நல்லா அந்த ஏரியாவில் ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு ப்ரெஷரையும் ரிலீஸ் பண்ணணும். ரிலீஸ் பண்ணாமல் பண்ணோம்னா குதிரை கெட்டு போயிடும். சரிங்களா, எந்த ஒரு ப்ரெஷர் பண்ணாலும் அதை மறுபடியும் ரிலீஸ் பண்ணணும். சென்சிடைசிங் எக்ஸசைஸ் ஃபாலோட் பை டிசென்சிடைசிங். சரியா, வந்து மறுபடியும் இப்போ ட்ரை பண்ணலாம். 1 2 3 4 1 2 3 4 தகுந்த உடனே ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகே, தகுந்த உடனே ஸ்டாப் பண்ணிடுறேன். மறுபடியும் ரப் பண்ணி ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிவிட்டு 1 2 3 4 1 2 3 4 மறுபடியும் ரப் பண்ணி ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிடலாம். மறுபடியும் 1 2 3 4 பார்த்தீங்களா, இந்த 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 மொமெண்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து அதனுடைய பாடியை டச் பண்ணவே இல்லை. ஹேரில் டேப் பண்ண உடனே குதிரை நகர்ந்துருச்சு. இந்த பக்கம் ஹேரில் டேப் பண்ண உடனே குதிரை நகர்ந்துருச்சு. அதுதான் வந்து பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். பாருங்கள், மறுபடியும் ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிடலாம். ரிலீஸ் பண்ணிட்டு 1 2 3 4 1 2 இந்த இந்த டைம் நகரல. ஓகே, இந்த டைம் வந்து நகரில் மறுபடியும் பண்ணலாம். 1 2 3 4 நகர்ந்துச்சு. ஓகே, இந்த டைம் வந்து நகர்ந்துச்சு. லைட்டாக ஏர் அட்டாக் பண்ணோடனே நகர்ந்துச்சு. 1 2 3 4 ஓகே ஓகே. இந்த டைமில் வந்து ஒரு சின்ன விஷயம் சொல்லணும். என்னன்னாக்கா குதிரைங்களை ட்ரெயின் பண்ணுறதுக்கும் பாடி லாங்குவேஜ் இது ரெண்டுத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ட்டு கட் பண்ணி வீடியோ ஸ்டாப் பண்ணுங்க. வீடியோ ஸ்டாப் பண்ணோம். வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு நீ பேசுகிறேன்.